ஹலோ, வணக்கம் நண்பர்களே. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் லாரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ இந்த லாரினாலே எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்துட்டு நிறைய நல்ல பிஸ்னஸாக இல்லை கெட்ட பிஸ்னஸாக அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, லாஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லிருக்காங்க. லாஸ் ஆயிருக்கு, ஒரு சில பேர் வந்து நல்லா ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு ஒரு டைம்ன்றது ஒன்று கண்டிப்பாக செட் ஆகணும் அப்படின்றது தான் உண்மை. நமக்கு வந்து டைம் நல்லா இருந்துச்சுனா கண்டிப்பாக வந்து நம்ம பிஸ்னஸும் நல்லா ஓடிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில டைம் நமக்கு டைம் செட் ஆகலனா கண்டிப்பாக வந்துட்டு பிஸ்னஸ்ன்றது கண்டிப்பாக நல்லா ஓடாது அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா லாரியில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ரோட்லேயே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி, ஷார்ட் டிஸ்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குது, ரெண்டு வகையாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும், பட் ஆனால் பஞ்சர் அது மாதிரி வந்துட்டு அதிகமாக ஆகாது. இதே ஷார்ட் டேம் ஷார்ட் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ மைன்ஸ் குவாரிஸ்லாம் இருக்குல்ல, குவாரி உள்ளாரில் இப்போ ஒரு லாரியை விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், லாரி வந்துட்டு பஞ்சும் டைம் மாதிரி எடுத்துகிட்டு தருவாங்க திரும்பி, அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். அதாவது இப்போ மைன்ஸ் அந்த மாதிரி லாரிஸ் அந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு பஞ்சு டைம் தான் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. ஏன்னா எல்லாமே வந்துட்டு ரோட்ஸ்லாம் அங்கே நல்லா இருக்காது, அதுவும் இல்லாமல் டிரைவர் சப்போர்ட் தான் இருக்குது. நீங்கள் வச்சுருக்க டிரைவர் சப்போர்ட் தான் இருக்குது லாரின்றது எப்படி ஓடிட்டுருக்குன்றது. ஒரு லாரி பார்த்திங்கன்னா அதிகமாக செலவழிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், அதிகமாக செலவழிக்கும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட்டும் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஓடுறத பொறுத்தா நம்ம டைமிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா வழி இருக்குது அதில், அதெல்லாம் பார்த்தா தான், அதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம லாரி பிஸ்னஸ் எடுக்க முடியும். லாரி பிஸ்னஸில் வந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா 8 wheelers இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 12 wheelers இருக்குது, அதுக்கப்புறம் 24 wheelers அந்த மாதிரி நிறைய எக்கச்சக்க வீலர்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் எந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ வந்து லாரியை ஃபஸ்ட் எடுக்கிறீங்கன்னா ஒரு எதுவுமே தெரியாமல் இப்போ வந்து வீட்டில் சும்மா நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ லாரி எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 years மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டில் இருங்க. அதுமாரி எடுக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, புதுசாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சார், ஏன்னா செகண்ட்ஸில் எடுத்திங்கன்னா செகண்ட்ஸில் வந்து அவங்களே அடிச்சு தான் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு பொருள் இருந்தாலும் சரி, நமக்கு இப்போ செகண்ட்ஸில் நம்ம ஒரு பொருளை விற்கிறனாலும் சரி, நமக்கு தேவையில்லாத பொருள் தான் விற்போம். நம்ம ஒன்று கண்டமாக அடிச்சு தூக்கி போட்டிருப்போம், அந்த மாதிரி இருக்க பொருள் தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா விற்போம். லாரியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, சிம்பிளாக ஒரு மொபைலே எடுத்துக்கோங்களா, ஒரு மொபைலே பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத மட்டும்தான் நம்ம விற்போம். அதுக்கு ஏன்னா விற்கிறதுக்கு நமக்கு அவசியம் இல்லாதது, ஏன்னா நம்மகிட்ட அந்த பொருள் இருக்குது, நமக்கு தேவையில்லை, இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணி அது ரொம்ப அடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம தூக்கி போடுவோம். அதை நம்ம ரெடி பண்ணி விற்கிறது பதிலாக நம்ம புதுசாக வாங்கிட்டு போயிடலாம். புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு 5 years 3 years வரைக்கும் செலவு அதிகமாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 year வரைக்கும் லாரியில் ஒரு மெயின் பிக்ஸ் பார்த்திங்கன்னா 1 year அப்புறம் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து எஃப்ஜிலேருந்து எல்லாமே 1 year கொஞ்சம் பண்ணியே ஆகணும் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாரியில் வந்துட்டு இப்போ ரொம்ப ஹில்ஸ் ஏறுது அந்த மாதிரி டைம்லாம் வந்துட்டு நம்ம கையில் அமௌண்ட் இருந்துகிட்டே இருக்கும் லாரியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு இப்போ வந்துட்டு ரோட்டில் போயிட்டுருக்கணும் வச்சுக்கோங்க, திடீர்னு வந்துட்டு இப்போ லாரியோட பட்டை உடஞ்சிரும், அந்த மாதிரி வந்துட்டு நிறையா உடஞ்சிரும், வெயிட் அதிகமாக தூக்கும்போது டயர் வந்து பிளஸ்ட் ஆகிடும், அந்த மாதிரி வந்து நிறையா விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் செய்யணும். அதெல்லாம் இதுக்கெலாம் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அது நல்லபடியாக பிஸ்னஸ் ஓடும். அப்படி இல்லையா கண்டிப்பாக அது வந்துட்டு லாஸில் தான் ஓடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லாரியில் வந்துட்டு அதிகமாக ப்ராஃபிட்டும் இருக்குது லாஸும் இருக்குது. லாஸஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா லாரியோட கீழே பார்த்திங்கன்னா டயருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கீழே வந்துட்டு ஒரு பட்டை மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்பப்போ பிரேக் ஆகிடும். அது வந்து இப்போ ஒரு ஹில்ஸ் ஒரு ரேம்ப் அந்த மாதிரிலாம் ஏறிச்சுன்னா வெயிட் தாங்க முடியாமல் அதிகமாக அது வந்து உடஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த ஒரு பட்டை மட்டும் 5000 ரூபாய் என்னமோ நினைக்கிறேன், அது நிறைய பட்டம் இருக்குது அது மாதிரி. அது வந்து பெரிய பெரிய லாரிஸ்லாம் கண்டிப்பாக உடஞ்சிடும். அது இப்போ காய்கறி ஏற்றி ஒரு ரேம்ப் ஏறுதுன்னா அந்த வெயிட் தாங்க முடியாது, ஏன்னா மேலே வந்துட்டு ஏறும்போது பின்னாடி பக்கம் தான் வெயிட் அதிகமாக இருக்கும். அந்த பின்னாடி பக்கம் வெயிட் அதிகமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த ரேம்பில் வந்து உடையும். அது அந்த பின்னாடி அந்த வெயிட் அதிகமாக இருக்குதுனா அதுமாரி உடையும். அதுக்கப்புறம் டயர் வந்துட்டு அடிக்கடி பஞ்சர் ஆகும். அதுமாரி இந்த குவாரிஸ்லாம் விட்றாங்க பாருங்கள், குவாரிஸ் மைன்ஸ்லாம் விட்றாங்க பாருங்கள் லாரியை, அதுமாரி இருக்கிறதுலாம் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப அதிகமாக செலவழிக்கும். அப்படி இல்லையா நம்ம டிரைவரை பொறுத்தாரு, டிரைவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஓடனா நமக்கு தெரிஞ்ச டிரைவர் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு நல்லபடியான பிஸ்னஸ் இது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கார் வந்து வாடகைக்கு விடுவாங்க தெரியுமா, அதுமாரிலாம் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. அதில் மிஞ்சு மிஞ்சு போனீங்கன்னா ஒரு 5000 to 8000 தான் கிடைக்குமே அதில். நீங்கள் அதுவும் சொந்த காசு இருந்துச்சுனா விடலாம், பட் ஆனால் வாடகைக்கு எடுத்து நீங்களே டிரைவராக இருந்தாலும் நீங்களே டிரைவரை ஓட்டுற மாதிரி இருந்தால் ஷூர், நான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அதான் நீங்கள் வட்டிக்கு வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா வட்டிக்கு வாங்கி பண்ணுறது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லாஸாக தான் ஆகும். அந்த இபியில் ஓட்டுறது, அந்த போலீஸ்க்கு ஓட்டுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்களே டிரைவராக இருந்தால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமே தவிர, மற்றபடி நீங்கள் வந்து இன்னொரு ஆள் போட்டு ஓட்டுறது அதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாத விஷயம். ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அது ஒரு 5000 to 6000 தான் கிடைக்கும் எல்லாம் போக, டீசல் எல்லாம் போக. அதுக்கப்புறம் வண்டியை வச்சு அடிபட்டுச்சுன்னா வண்டி அதுக்கப்புறம் காயிலாங்கடிக்கு போகிற மாதிரி தான் நம்ம எடுத்து கொடுப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு லாரி பிஸ்னஸ், கார் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்ல பிஸ்னஸ் தான். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, பேக்ரவுண்ட் அதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கும், பட் சும்மா இப்போதைக்கு டைம் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கிறேன். கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா பார்ப்போம். பை.